உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மீண்டும் கௌதம் மேனன் படத்தில் தல அஜித். தல அஜித் தமிழ் சினிமாவில் செம மாஸ் ஹீரோ. இவரை வைத்து இயக்க பல இயக்குநர்கள் லைனில் காத்திருக்கின்றனர். தற்போது மாசாக தல 60 படத்திற்கு தயாராகி வருகிறார். தற்போதெல்லாம் கதைகளை ரொம்ப தெளிவாக தேர்ந்தெடுக்கிறார். இவரின் முந்தைய படங்கள் மிகப்பெரிய விட்டடித்தன. தற்போது வரை தமிழ் சினிமாவில் அவர் படத்தின் வெற்றிகள் பேசப்பட்டு வருகிறது. அப்படி இருக்க கௌதம் மேனன் தல அஜித்தை செம கிளாஸாக காட்டிய படம் தான் என்னை அறிந்தால். இப்படத்தின் இரண்டாம் பாகம் குறித்து பல கேள்விகள் இருந்து வருகின்றன. தற்போது இந்த படத்தின் இரண்டாம் பாகம் உருவாக உள்ளதாக சில செய்திகள் வெளிவந்து தல அஜித் நடிப்பில் வெளியான என்னை அறிந்தால் படம் இப்படத்தை கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கியிருந்தார். படத்திற்கு ஆர் எஸ் ஜெயராஜ் இசையமைத்திருந்தார். திரிஷா தலாஜித்திற்கு ஜோடியாக நடித்திருந்தார். வில்லனாக நடித்த அருண் விஜய்க்கு 14 வருடங்களுக்கு பிறகு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பாக இந்த படம் தான் பார்க்கப்பட்டது. அந்த படத்தில் அவருக்கான இடத்தை தல அஜித் கொடுத்திருந்தார். தல அஜித்திற்கான ஹீரோயிசத்தை கதையோட்டத்திலே வைத்திருந்தார் கௌதம் மேனன். பல படத்தில் சொல்லப்பட்ட கதைதான் என்றாலும் கௌதம் மேனன் அவருக்கே உரித்தான பாணியில் படத்தை வெளியிட்டிருந்தார். படத்திற்கும் நல்ல வரவேற்பு கிடைத்தது. இந்த படத்தில் தல அஜித்தின் கெட்டப் அவரின் நடிப்பு எல்லாருக்கும் பிடித்திருந்தது. இப்படத்தின் இரண்டாம் பாகத்திற்கான கதையையும் தயார் செய்து வைத்துள்ளதாக கிசுகிசுக்கப்படுகிறது. தல அஜித் தனது 60வது படத்திற்கு தயாராகி வருகிறார். இப்படத்தின் படப்பிடிப்புகள் கூடிய விரைவில் தொடங்கப்பட இருக்கிறது. வினோத் இரண்டாவது முறையாக தல அஜித்தின் படத்தை இயக்க இருக்கிறார். இப்படம் முடிந்ததும் என்னை அறிந்தால் 2 தல அஜித் நடிக்கலாம் என கோலிவுட்டில் பேசப்படுகிறது. இப்படத்தின் ஒன்லைனை தல அஜித்திடம் சொன்னபோது கேட்டு அசந்து போனதால் திரைக்கதையை தயார் செய்து வைத்துள்ளாராம் கௌதம் மேனன். மேலும் முதல் பாகத்தில் மகள் நடித்த அனிகா வளர்ந்து விட்டதால் அவரும் இப்படத்தில் ஒரு முக்கிய வேடத்தில் நடிப்பார் என பேச்சுக்கள் அடிபடுகிறது. கௌதம் வாசுதேவ் மேனன் தனது வெற்றி படங்களின் இரண்டாம் பாகத்தை இயக்க திட்டமிட்டு இருக்கிறார். காதலர்களின் ஃபேவரட் படமாக இருந்த வினை தாண்டி வருவாய படத்தின் இரண்டாம் பாகமும் அதன் டைட்டிலும் ஏற்கனவே அறிவித்திருந்தார் கௌதம் வாசுதேவ் மேனன். அதனை தொடர்ந்து என்னை அறிந்தால் இரண்டாம் பாகமும் வெளியாகலாம் என தெரிகிறது. இதனை பற்றி அறிவிப்புகள் கூடிய விரைவில் நாம் எதிர்பார்க்கலாம். சமீபத்தில் கூடிய ஒரு பேட்டியில் கண்டிப்பாக என்னை அறிந்தால் இரண்டாம் பாகத்தின் கதை என்னிடம் உள்ளது, தலாஜித் ஓகே சொன்னால் உடனே ஆரம்பிக்கலாம் என கூறியுள்ளார். இவர் இயக்கத்தில் இந்த வாரம் என்னை நோக்கும் பாயும் தியேட்டர் படம் திரைக்கு வர இருக்கிறது. இப்படத்தை தொடர்ந்து துருவ நட்சத்திரம் படமும் திரைக்கு வர இருப்பதாக கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனைத் தொடர்ந்து கௌதம் வாசுதேவ் மேனன் அடுத்து 4 முன்னணி ஹீரோக்களை வைத்து ஒரு படத்தை இயக்க உள்ளாராம். இதில் மாதவன், புனித் ராஜ்குமார், சிம்பு, டோவினோ ஆகியோரை வைத்து பிளான் செய்து வருகிறாராம். இதனை பற்றியும் அறிவிப்பும் கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம். கௌதம் மேனன் தனது படத்தின் ஹீரோக்களை வித்தியாசமான கெட்டப்பில் காட்டுவார். மீண்டும் தல அஜித்தை ஒரு ஸ்டைலிஷான கதாபாத்திரத்தில் பார்க்க யாரெல்லாம் தயாராக இருக்கிறேன் என்பதை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.